Hi friends, welcome to our channel Silama Creation. இங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பூவாடை கறி படையல் தாங்க பார்க்க போறோம். ஏன்னா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா பூவாடை கறி படையல் நாங்க எங்க வீட்ல செய்யற வழக்கம் உண்டு. இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா பூவாடை கறி படையலுக்கு இந்த பூஜைக்கு என்னென்ன प्रिपरेशन பண்றேன், இந்த பூஜைக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் செய்யறன்றதை இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிலமா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சின்ன வெங்கல பானை தாங்க நாங்கள் பூவாடை கறி படையலுக்கு பயன்படுத்துகிற பானை. இது வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் படைச்சிட்டு மூடி வச்சதை மறு வருஷம் தான் எடுக்கணும். நம்ம தலைமுறையில் பார்த்திங்கன்னா கன்னி பொண்ணாக உள்ளவங்க கல்யாணம் ஆகாமலே இறந்துருப்பாங்க. நம்ம முன்னோர்களில் ஒருத்தவங்க அந்த மாதிரி இறந்து போனவங்கள தெய்வமாக நினச்சி அடுத்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை வந்து வருஷா வருஷம் படைச்சிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த பூஜை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் செய்யணும், அப்புறம் வந்து நான்வெஜ்ஜும் செய்யணுங்க, ரெண்டுமே செய்யணும். நடு இலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியன் வைக்கணும், அதாவது வடை பாயசம் பொங்கல் இதெல்லாம் வைக்கணும். அதனால் மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக புளிக்கரசல், அப்புறம் வந்து தக்காளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் தாளிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனும் இதுக்கு செய்யணும். அதனால் மீன் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கிலோ மட்டும் மீன் வாங்கிக்கிட்டோம். கருவாடு வந்து குழம்பு வைக்கிறதுனால மீனை வந்து வறுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து மீன் வைக்கணுன்றதுக்காக தான். அதனால் இதுக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சாச்சு. கவலை மீன் கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடகம், பூண்டு, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இப்போ கருவாட்டு குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டால் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். கருவாட்டு குழம்பு உங்களுக்கு வேணும்னா அதனோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து வெண்பொங்கல், அதாவது உப்பு போடாமல் கொஞ்சமாக பொங்கி வைக்கணும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்பும் தாளிச்சு விட்டாச்சு. கவலை மீன் கருவாடு தண்ணியில் கொஞ்ச நாள் ஊறணும். ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறினா தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம், விளக்கு, தட்டு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்கல பானையும் இந்தமாரி க்ளீன் பண்ணி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கிட்டேன். இந்த வெங்கல பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து விளக்கு, பஞ்ச பாத்திரம், தட்டு இதெல்லாம் இருக்குது. இந்த பூஜைக்குள்ளதெல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கிட்டேன். இப்போ பூஜை செய்யறதுக்கு உண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. படைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் செஞ்சேன், நான் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியல. என்னால் மட்டன் ரெசிபி மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குன மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா ஸ்மாஷ் ஆகணும். வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் அதை துருவி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 3 அப்படி இல்லைன்னா 4 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலோடு சேர்த்து இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கலரை கொடுக்கும், காரம் இருக்காது. இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு 2/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வேக வச்ச தண்ணியிலே. இப்போ வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த மட்டனையும் அதில் கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காகணும். இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எல்லாத்தையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிரேவியும் மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி இல்லாமல் செமி கிரேவி மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே அப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிட்றதுனால இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சேமியா வெந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், முந்திரி எல்லாமே நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக பால் மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கி வச்சுருவேன். மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் இறக்கி வச்சிடலாம்.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. உளுந்து வடை தாங்க செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கண்டிப்பாக செய்யணும். முருங்கைக்கீரை வந்து பொரியல் மாதிரி கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். வடையும் ரெடி. சாமிக்கு வச்சு செய்யறதுக்கு எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட சாதம். அடுத்து வெண்பொங்கல். குழம்பு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அப்புறம் வந்து கவளை மீன் போட்டு கருவாட்டு குழம்பு சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் மெதுவடை, மட்டன் செமி கிரேவி அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சேமியா பால் பாயசம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருந்தேன், அது கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் வந்து வறுவல் செஞ்சுருந்தேன். முட்டை இது எல்லாமே ரெடிங்க. இன்றைக்கி பூஜையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஜாக்கெட் பிட் எடுத்து வச்சுருந்தேன். வெந்தய கலர், மஞ்சள் கலர், சிகப்பு இந்த மாதிரி மஞ்சள் சம்மந்தப்பட்ட கலரில் தாங்க எடுத்து வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து மஞ்சள் கலர் எடுத்து வச்சுருந்தேன். போன வருஷம் உள்ளது வெந்தய கலர் எடுத்து வச்சுருந்தேன். வெங்கல பானை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதை வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம புதுசாக அன்றைக்கி எடுத்த ஜாக்கெட் பிட்டை நான் இப்போதும் அலசி போட்டுடணும். அலசி காய வச்சிடணும். காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி மடித்து அது உள்ளே வச்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, அதையும் அதை உள்ளே வச்சுருவேன். அப்புறம் பூ, நமக்கு எந்த பூ இருக்குதோ அதை நம்ம வச்சுக்கலாம் உள்ளே. இப்போ நான் வந்து சாமந்தி பூ தான் ரெகுலராக நான் வாங்குவேன். சாமந்தி ரோஜா வாங்குவேன். அதை இப்போ அந்த ஜாக்கெட் பிட்டோட வச்சாச்சு. அடுத்து ஒரு சின்ன பேப்பரில் வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிட்டேங்க. மஞ்சள் கிழங்கும் குங்குமமும் வச்சு ஒரு பேப்பரில் வச்சு நான் அந்த பானைக்குள்ளே வச்சுருவேன். இது வந்து மஞ்சள் குங்குமம் செட்டாக கிடைக்கும், ஒரு சில பேர் அந்த மாதிரியும் வைப்பாங்க. அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அதில் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வைக்கணும். மணப்பலகையை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கோலெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதில் வந்து புடவை எடுத்து வச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவாடை கறி பானை, வெத்தலை பாக்கு, பூ எல்லாம் வச்சுட்டாங்க. நடு இலையில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் வைக்கணும். அதனால் வெண்பொங்கல், வடை, பாயசத்தை நடு இலையில் வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் உள்ள ரெண்டு இலையிலையும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் டிஷ்ஷஸ் தான். அவ்வளோதாங்க, எல்லாம் செஞ்சு பூவாடை கறிக்கு படைச்சாச்சு. பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. அன்றைக்கி பொழுதோடு பார்த்திங்கன்னா விளக்கு வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணிக்காக வந்து நம்ம அந்த பானையில் உள்ள அந்த வாழைப்பழத்தெல்லாம் எடுத்துடணும். வாழைப்பழத்தெல்லாம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு, அப்புறம் எலுமிச்சம்பழம், ஜாக்கெட் பிட்டு இதை மட்டும் வச்சு ஒரு மஞ்சள் துணியை போட்டு மேலே அந்த பானையை வந்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி எடுத்து சாமி இடத்துல வச்சிட வேண்டியதாங்க. மறு வருஷம் அதோட நம்ம மறு வருஷம் எப்போ நம்ம படைக்கிறோமோ அப்போ தான் அந்த ஜாக்கெட் பிட்டை நம்ம வெளியே எடுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு வருஷம் படைக்கிற அன்னைக்கு முந்தின வருஷம் நம்ம படைச்ச ஜாக்கெட் பிட்டு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இந்த பானையை சுத்தம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நம்ம புதுசாக வாங்குகிற ஜாக்கெட் பிட்டை உள்ளே வச்சு எலுமிச்சம்பழம் மஞ்சளோட உள்ளே வச்சிடணுங்க. அது வரைக்கும் பானையை திறக்கக்கூடாது. அந்த மஞ்சள் துணி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இந்த வருஷத்துக்கான எங்கள் வீட்டு பூஜையை நல்லபடியாக நான் செஞ்சு முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சில்லம்மா கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.